ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஆர்என் என்டர்டெயின். இந்திய பதிவில் நம்ம பார்க்க போகிறது விவிலியத்தில் வரக்கூடிய திருப்பாடல்கள் பற்றிய சில கருத்துக்களை நாம் இந்திய பதிவில் பார்க்கலாம். திருப்பாடல்கள் என்றால் என்ன, திருப்பாடலில் என்னவெல்லாம் இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து சில விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். வாங்க. திருப்பாடல்கள் என்னும் இந்த நூல் விவிலிய பக்தி பாடல்கள், இறை மன்றாட்டுகள் ஆகியவற்றின் தொகுப்பு. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினர். காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறை நூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பக்தி பாடல்கள் பல வகைப்படும். அவை என்னென்னா, முதலாவது கடவுளை புகழ்ந்து வழிபடுவதற்கானவை. இரண்டு, கடவுளிடம் உதவி, பாதுகாப்பு, மீட்பு வேண்டி பாடியவை. மூன்று, மன்னிப்பு வேண்டும் மன்றாட்டுகள். நான்கு, கடவுள் வழங்கிய ஆசிகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள். ஐந்து, அரசர் பற்றிய பாடல்கள். ஆறு, அறிவுரை அளிக்கும் பாடல்கள். இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டாகவோ அமைந்துள்ளன. இவற்றுள் பல தனிப்பட்ட இறையடியாரின் உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்துகின்றன. ஏனையவை இஸ்ரேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன. கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்விலும் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ளது. எனவே இப்பாடல்கள் கிறிஸ்தவ திருமுறையிலும் திருச்சபையின் இறை வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த திருப்பாடலினுடைய முதல் அதிகாரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நற்பேறு பெற்றோர். நற்பே பெற்றோர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழிவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடு யோரம் நடப்பட்ட மரம்போல் இருப்பார். பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நிறையை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். இது கடவுளுடைய திருவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இனி வரக்கூடிய அடுத்த பதிவில் ஏனைய திருப்பாடல்களை நாம் பதிவேற்றம் செய்வோம். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அவ்வப்போது கேட்டுக்கொண்டு இதனுடைய பயனை பெறுமாறு கேட்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.